இன்னைக்கு வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி, அடுத்தது பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி, மூணு அடுப்பில் செஞ்சிட்ருக்கேன். இதில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பிரியாணி அரிசிக்கு வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் மூணு ஸ்டவ்வில். இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பில் தான் இருக்கிறோம். ஷாப்பில் எதுக்காக இருக்கிறோம்னா, நான் லன்ச் டைம் கூட போகாமல் நான் வந்து இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு லீவுன்றதுனால, விநாயக சதுர்த்தி லீவுன்றதுனால இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு போனோம். நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ப்ளவுஸு, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், இது நேத்துலேருந்து தைக்கிறேன் நான். இது வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு, ரொம்ப அழகாக இருக்கும். இது கையில் வந்து ஃபுல் ஒர்க்கு வரும், இது ஃப்ரண்ட்டில் வரும் உங்களுக்கு. பேக்கில் என்ன டிசைனோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வரும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம ஃபேவரெட்டு பஃப் ஸ்லீவ் தான். இதெல்லாம் நேத்திக்கு, இதெல்லாம் வந்து நான் நேத்திக்கு தைச்சேன். இது இது இப்போ வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும், சாதா ப்ளவுஸு, இவங்களோட அம்மாவோட ப்ளவுஸ் மட்டும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சேன் வந்து. இது பஃப் ஸ்லீவ், இது ஸ்லீவில், இது ஃப்ரண்ட்டில். இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸும் தைக்கணும். இதை இந்த கஸ்டமர், இந்த ப்ளவுஸ் தைச்சோம் பார்த்தீங்களா, இந்த கஸ்டமரே தான் வந்து திருப்பியும் எனக்கு பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸ் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வந்துடலாம், ரொம்ப பசிக்குது எனக்கு. சரி, நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போது பசிக்குது ரொம்ப. அப்பா, பிரியாணிக்கு கொஞ்சம் ஸ்ப்ரைட் இருந்தால் தான் நல்லாயிருக்குமா, அதனால் ஸ்ப்ரைட்டில் தான் சாப்பிடுவேன் நான். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா திருப்தியாக வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸ்பூன் எடுத்து போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இதாங்க செஞ்சேன், உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கோம். இது வந்து செம்மையாக இருக்குது இந்த பிரியாணி. நான் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். எப்போவுமே வந்து வீட்டில் போய் தான் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவேன், ஒரு மணி நேரம். இன்றைக்கி வந்து போக முடியல, ஏன்னா கொஞ்சம் வேலை நிறைய இருக்கிறதுனால போக முடியலன்ட்டு சரி வெயிலில் எங்கேருந்து போகிறதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரை கட்டிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிட்டேன். இதோட 3:30 என் பொண்ணை எத்தனையுமே கூப்பிடணும், போய் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவேன். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து அடிபுடி, செம்ம பிரியாணி. இன்றைக்கி வந்து வேலை இருக்கிறதுனால நான் கடையிலே சாப்பிட்டுட்டேன். நாளைக்கு லன்ச் பாக்ஸ் லீவ், அடுத்த நாள் லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம். பை.